காருங்கிறதோட முதல்ல வீடு, வீட்டை சொந்தமாக கட்டுங்க, அடுத்து காரை சொந்தமாக வாங்கி நிறுத்துங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 5 லட்சம் கேட்டிருந்தாரு. இன்னைக்கு நம்ம ஃபோனாஸ்க்காக 50,000 ரூபா முழுசா 50,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 4,50,000 ரூபாய்க்கு இந்த வண்டி ஆப்பிடும். எனக்கு ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு மாறுதி வேணாம் வேணும்னு வச்சுங்க, உங்களுக்கான வீடியோ தான் நல்லா நடப்படுங்க. இந்த வண்டி அவ்வளவு ஒரு அட்டாசமா இருக்கு. எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு மாறுதி எஸ்டிம் வேணும், ஸ்போர்ட்ஸ் வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த வண்டியை சாய்ஸ் பண்ணிங்க. மார்க்கெட்ல 2-1.5 லட்சம் வரைக்கும் வண்டியை கிடையாது. நம்ம அர்சாக்கச கோட்டி பஸ் 1,49,900 ரூபாய் வணக்கம். திருப்பூர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இருந்தாலும் கேட்ட உங்களுக்காக இன்னைக்கு நம்ம அர்சா காசோட ஷாப் வீடியோ யூடியூப்ல வந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் யூடியூப்ல எவ்வளவு வீடியோ போய் அவ்வளவு வீடியோ நாங்கள் போடுறேன். இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் பிராண்ட் சொன்னோட ஷாப் வீடியோ ஃபுல்லா பார்த்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆபீஸோட அட்ரஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, திருப்பூர் டு ஈரோடு ரோடு ஊத்துக்குழி மெயின் ரோடுங்க. அதுல கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லயே நம்ம ஆபீஸ் இருக்கு. ஸ்டாப்ல இறங்கினோடனே லைட்டா லெப்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் தாங்க. இன்னும் அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க கார்ல வரீங்க அப்படின்னா நேராக கூகுள் மேப்பில் ஸ்ரீ அசாகாஸ் திருப்பூர்னு போடுங்க. அதேமாதிரி இந்த சேலம் சைடுலேருந்து ஈரோடு சேலம் இந்த பக்கம் இருந்து வரீங்களா, நேராக ஊத்துக்குழி ரோடு கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப் ஆச்சு. திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாப்லேயே நம்ம ஸ்டாப்லேயே நீங்கள் இறங்கிக்கலாம், கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேயே நீங்கள் இறங்கிக்கலாங்க. அதேமாதிரி நம்ம இருக்க வண்டியெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட ஈஸியாக எல்லா வண்டியும் ஓவரால் பார்க்கணும் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. ஸ்ரீ அசாகாஸில் எங்களுடைய ஆப்பே லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா A to Z எல்லா வண்டியோட டீட்டெயில் ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அதுவே ஸ்கோலிங் பண்ணி எங்களோட ஆஃபீஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் ஏதாச்சும் வாட்ஸ்அப் சேட் பண்ணிங்கன்னா அந்த வண்டி பற்றி மோர் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு லோன் எவ்வளோ ஆகும் அதையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடலுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆலோவர் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணிக்கலாம். லோ மாடலாக இருந்தால் திருப்பூர் சரௌண்டிங், கொங்கு மண்டலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், பெருந்துறை இந்த சரௌண்டிங்லாம் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. மறக்காம ஹர்ஷாக்காசோட யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்க. அப்பப்போ தான் அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோ வந்துட்டுருக்கு. ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நீங்கள் ஹர்ஷாக்காசோட ஃபஸ்ட்டாக பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்க, TN 59 மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க, மாருதி சுசுகி A-Star வண்டி. அவ்வளோ ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன் இருக்குது. ABS, ஏர்பேக், அலாய் வீல், சென்டர் லாக், ரிமோட் லாக் எல்லாமே வந்துடுங்க. வண்டியோட இன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டோன் கலரில் வந்துருங்க. பிளாக் கலர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ZX வந்து டாப் ஹெட் வேரியண்ட் வந்துருங்க. வண்டியோட 4 டோர்லேயும் வந்து ஸ்பீக்கர் ஆப்ஷன் வந்துருங்க. சின்ன ஃபேமிலிக்கு காம்பாக்டான ஒரு சூப்பர் வண்டி. இந்த வண்டியோட விலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நேராக கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க, SAKS ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வண்டியோட டீட்டெயில் நீங்கள் ஓவராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி கேஷ் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா. இந்த வண்டிக்கு உங்களுக்கு லோனுன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா லோனே நாங்கள் தரங்க. 2 லட்சம் ரூபா அவங்க ப்ரொஃபைலை வச்சு 2 லட்சம் ரூபா லோனே தரோம். கொஞ்சம் வண்டியோட பேஸ் தெரிஞ்சுன்னா பேஸ்ட் உள்ள பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஒரே ஓடர் 2015 மாடல் L7 போலில் டீசல் டாப் அண்ட் ஹைலைன் மாடலுங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 5 லட்சம் ரூபா கேட்டிருந்தாரு. இன்னைக்கு நம்ம போனாஸ்க்காக 50,000 ரூபா முழுசாக 50,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 4,50,000 ரூபாய்க்கு இந்த வண்டி ஆப்பிடும். அதுவும் ரெடி கேஷோட வாங்க. முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக நம்ம பிஸாக நான் பண்ணி கொடுத்தலாங்க. இல்லை நீங்கள் லோன் பண்ணுனாலும் இந்த வண்டிக்கு ஒரு 3 to 4 லட்சம் ரூபாய்க்கு லோனே போடுறோம். ஜஸ்ட் ஒரு 50,000 ரூபா பே பண்ணால் இந்த காருக்கு நீங்கள் ஓனர் ஆகலாம். ஒரு சூப்பரான வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட்டில் செம குவாலிட்டியான வண்டிங்க. 2021 மாடல் ஆல்டோ K10 ஒரே ஓனருங்க. புது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டுருக்கு இன்னைக்கு. அந்த வண்டியே நம்ம வந்து வெறும் 3,95,000 ரூபாய்க்கு ரொம்ப கிலோமீட்டர் கம்மியாக ஒன்று வண்டிங்க. கிட்டத்தட்ட புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த வண்டிக்கு கேட் பண்ணுற வேலை வெறும் 3,90,000 2021 மாடல். அதுவும் ரெடி கேஷ் வராங்க. முடிஞ்சதுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். உங்களுக்கு லோனு போயிட்டீங்கன்னா 3 to 3.5 லட்சம் லோனே ஆகுங்க. ப்ளே ஸ்டோரில் அர்சாகாஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த வண்டியோட டீட்டெயில் நீங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா 2013 மாடல் மாருதி ஆல்டோ 8 ரெண்டே ஓடுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரிஜினல் குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 2,50,000 ரூபாய் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி ரெடி கேஷ் வராங்க. முடிஞ்சதுக்கு ஒரு பெஸ்ட்டாக பேஸ் பண்ணி கொடுத்துலாம். உங்களுக்கு லோன் வேணாலும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் ஃபுல்லாக வாங்கிக்கலாங்க. கிட்டத்தட்ட 1.5 to 2 லட்சம் ரூபாய்க்கு லோனே வாங்கி கொடுத்துடலாங்க. எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். வண்டி நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன், எனக்கு வண்டி எடுத்தால் ஓட்டணும், அப்போ பார்த்தா ஓட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆல்டோ 800 நீங்கள் சாய்ஸ் பண்ணுங்கள். 2,50,000 ரூபாய் ரெடி கேஷ் வாங்க. ஒரு 2-40 கூட வாங்கி தரேங்க. லோன் வேணாலும் போட்டு கொடுத்துடலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டுனுங்க. 2018 மாடல் ஒரே ஓனர் VXI+ எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஏசி பவர் ஸ்டீயரிங் பவர் விண்டோ, ஏபிஎஸ், ஏர் பேக்கு,
நாலு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கண்டிஷன் இருக்கு, வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க, சின்ன சின்ன மைண்டான ஸ்கேச்சஸ் போட்டுருக்கும். இந்த வண்டிக்கு 3,65,000 ரூபா ஒரே ஓனர் வண்டி என்னது 18 ஆல்டோ கேட்டன் 3,65,000 ரெடி கேஷாக இருந்தாங்க, அதுலேயும் பெஸ்ட்டாக படி கொடுத்தலாம். லோன் வேணாலும் 3,00,000 லோனே வாங்கி கொடுத்துலாங்க. எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மாறுதி வேகனார் வேணும்னு நினச்சிங்க, உங்களுக்கான வீடியோ தான். நல்லா நடப்படுங்க, இந்த வண்டி அவ்வளோ ஒரு அட்டாசமாக இருக்குது. மாறுதி வேகனாரில் 2003 மாடலுங்க, ஏசி பக்கா கூலிங்காக இருக்குங்க, நாலு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது, வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு காம்பாக்டாகவும் நல்ல மைனேஜும் கிடைக்கும், மெயின்டைன் ஃப்ரீயாக நினைக்கிறீங்க. இந்த மாறுதி வேகனார் எடுங்க, வண்டிக்குள்ள சீட் லைட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுக்காங்க பாருங்கள், மியூசிக் பிளேயர் போட்டிருக்காங்க. ஆச்சு, ஹைட்டானவங்களும் சரி வெயிட்டானவங்களும் சரி ஏற்ற ஒரே வண்டி சாண்ட்ரோ, அது இருக்கிறது வேகனார். அந்த வகையில் இந்த வேகனார் நம்ம பார்க்குறோங்க. இந்த வேகனாரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்குது, அதுவும் லோன் ஆப்ஷனாக 80% லோன் வாங்கி தரேங்க, 80% லோன் வாங்கி தரேன். லோ மாடலாக இருந்தாலும் அசாகாச பொறுத்துக்கு எல்லா வண்டிக்கும் லோன் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள், இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. மாறுதி வேகனார் இந்த வண்டியோட டீட்டெயில் விலை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அசாகாச ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், இந்த வண்டி எல்லாமே நீங்கள் பார்த்தலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா 2010 மாடல் 4 ஃபிகர் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆச்சு, ஒரு ஸ்பீடாகவும் சரி இல்லை லாங் பெரிய பெண்டிக்கு வந்து ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும். அந்த வகையில் ஏசி பாசிங் 11 வர டாப் எண்ட் வேரியடுங்க. இந்த வண்டி கேட்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2,13,000 வண்டியை கிடையாது. நம்ம அசாகாச கோட்டி பிளஸ் 1,49,990 ரூபா அது ரெடிக்கேஷன் நாங்கள் பெஸ்ட்டாக போய் கொடுத்தோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா தான், 1 to 1,10,000 லோனே வாங்கி கொடுத்துரு, ஜஸ்ட் 40,000 பே பண்ணுங்க. எனக்கு 1,00,000 ஒரு மாறு எஸ்டி வேணும், ஸ்போர்ட்ஸ் வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த வண்டியை சாய்ஸ் பண்ணிங்க. 2006 மாடலுங்க, ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஓனர் இருந்தாங்க, 5 ஓனர் இருந்தாலும் வண்டி அட்டகாசமாக இருக்குங்க. வெறும் 99,000 தான் 5 லட்சம் வாங்க. இந்த வண்டிக்கு 50-50 லோன் கிட்டத்தட்ட 65,000 லோன் கொடுத்தா 35,000 நீங்கள் கட்டிங்க போதுங்க. அடுத்து லோ பட்ஜெட் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 99,000 அந்த ரேட்லேயே அதிகமான வண்டி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் ஒரு மாறுதி பார்த்தீங்கன்னா பேப்பர் கண்ணில் இருக்குங்க, நாலு டைம் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும், வண்டி பெட்ரோல் பிளஸ் கேஸ் இருக்கு. இந்த வண்டி கேட்குற வேலை 99,000 ரெடி கேஷ் வருவாங்க, அது பெஸ்ட்டாக பேஸ் பண்ணி கொடுத்தா. லோ பட்ஜெட் ரெடியில் ஏகப்பட்டது வந்துருக்கு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பலர் இருக்குது, ஏகப்பட்டதை தேடிட்டு அவங்களுக்காக தேடி தேடி கொண்டு வந்துருக்கீங்க. ஒரே ஓனர் 2012 மாடல் செவர்லெட் பீட்டுங்க, பெட்ரோல் வண்டி டீசல் கிடையாது, பெட்ரோல் வண்டி மெயின்டைன் ஃப்ரீயான வண்டி. அந்த வகையில் ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் சூப்பராக அடிச்சு தூக்கிற மாதிரி ஒரு கலருங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1,95,000 ரெடி கேஷ் வராங்க, அதில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் ப்ரொஃபைல் இருந்தால் பாதிக்கு பார்த்து 1,00,000 லோனே வாங்கி கொடுத்துருவாங்க. வண்டி அவ்வளோ ஒரு அட்டகாசமான கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி பற்றி மோர் டீட்டில் நீங்கள் தெரியும்னா ப்ளே ஸ்டோரில் அசாகாச ஆப் இருக்குது, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் பாட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் ஒரு சூப்பரான கருப்பு கலரில் பாரதி ஆல்டோ கேட்டன் 2013 மாடலுங்க. வண்டி அவ்வளோ ஒரு நீட் அண்ட் கண்டிஷன், குவாலிட்டி எந்த ஒரு நீங்கள் குறை சொல்ல முடியாது, அவ்வளோ கண்டிஷனாக இருக்கும். ஏசி பாசிங் போண்டோ சஸ்பென்சர் டயர் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம வந்து கேட்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்க. நம்ம கேட்குற விலையை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,25,000 ரூபா நீங்கள் ரெடி கேஷோட வாங்க, அதில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1,50,000 லோன் வேணும், ஜஸ்ட் ஒரு 80,000-85,000 நீங்கள் கட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் போட்டு கொடுத்துடலாங்க. திருப்பூர் கஷ்டமாக இருந்தால் சரி, அப்படி இல்லை நீங்கள் ஆளவா தமிழ்நாடு வெளியில் இருந்தாலும் 2013 மாடல் கட்டி நாங்கள் லிமிட்டட்லேயே லோன் போட்டுத்தரோம். ஐடியா கால் பண்ணுங்க, நம்ம தீபாவளிக்கு இந்த ஒரு காரில் போகலாங்க. அடுத்து பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்க, சில்வர் கலர் ஆல்டோ கேட்டன். ஆல்டோ கேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கே சீரிஸ் இன்ஜின் தான் வரும், ஒரு லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் குறையில்லாமல் நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஏசி பாஷை போகட்டும் எல்லாமே வந்துடும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சிசி கட்டி ஆல்டோவோட ஆல்டோ வந்து பார்த்தீங்கன்னா 800 சிசி கட்டி ஏசி உடல் தம்முக்காக உனக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்குங்க. அந்த வகையில் ஆல்டோ கேட்டன் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் ஊட்டி கூடலூர் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஆல்டோ கேட்டன் இருக்குன்னு நினைக்கிறீங்க. 2013 வெறும் 2,50,000 ரூபா தான், அதுவும் நீங்கள் ரெடி கேஷாக பெஸ்ட்டாக பேஸ் பண்ணி கொடுத்துலாம். அப்படி இல்லை லோன் வேணாலும் 1,00,000 லோனே போட்டு கொடுத்துடலாங்க, ஜஸ்ட் டவுன் பேமெண்ட் நீங்கள் கட்டின போதும். இந்த வண்டி பற்றி மோர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற ப்ளே ஸ்டோரில் அசாகாசன் ஆப்பே இருக்குது, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி எல்லா வண்டியுமே நீங்கள் பார்த்துக்கலாங்க. மாறுதி ஜென்னில் வர நீங்கள் ஆர்எக்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான், மாறுதி கம்பெனியில் ஜென்னுங்க, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி. 2004 மாடலுங்க, தேர்ட் ஓனர் இருக்குது, ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது. 24 லாஸ்ட் வரைக்கும் பேப்பர் கண்ணில் இருக்குங்க. இந்த வண்டி கோட் பண்ணுற 1,25,000 ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க, நீங்கள் ரெடி கேஷ் வாங்க முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பேஸ் பண்ணி கொடுத்தா. இந்த வண்டிக்கு 1 வருஷம் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சாச்சுங்க. 2011 இண்டிகோ ஜஸ்ட் 1,10,000 ரூபா தாங்க, இண்டிகோ டீசல் வண்டிங்க. ஐடியாக்கு கால் பண்ணுங்கள், இந்த வண்டிக்கு பாதிக்கு போய் நம்ம லோன் பண்ணலாம். ஒரு 50,000 ரூபா நீங்கள் டவுன்லோட் பண்ணினா மீதி நம்ம லோன் போட்டு கொடுத்தா பண்ணிடலாம். ஒரு லிட்டருக்கு 20 கிலோமீட்டருக்கு மேலே நல்ல மேலேஜ் பிடிக்கும் ஒரு டாடா கம்பெனியில் டீசல் வண்டிங்க. இந்த பக்கம் i20, இந்த பக்கம் ஆல்டோ. 2011 மாடலுங்க, ரெண்டே ஓனர் ஃபுல் ஆப்ஷனுங்க. ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோ இருக்குது, சென்டர் லாக் இருக்குது, ரிமோட் லாக் இருக்குது, நாலு டயர் நல்லாவே இருக்குங்க. வண்டி இன்ஜின் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக கிடைச்சிருக்கு. இந்த வண்டி நம்ம கேட்குற வில 1,99,000 ரூபா அதுவும் ரெடி கேஷோட அவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். அப்படி இல்லை எனக்கு லேட்டஸ்ட் மாடல் வேணும், லோ கிலோமீட்டர் ஓன வண்டி அப்படி நினச்சி இந்த i20 சாய்ஸ் பண்ணுங்கள். 2019 மாடலுங்க, ஒரே ஓனருங்க,
12,000 கிலோமீட்டர் வித் சர்வீஸ் ஹிஸ்டரியோட கையில் வச்சிருக்கிறோம். இந்த வண்டி கேட்குறவங்க 650,000 ரெடி கேஷ் வருவாங்க, அதில் பெஸ்ட்டாக பேஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 600,000 லோனே வாங்கிக்கலாம். ஜியோ டவுன் பேமெண்ட் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா கூட இந்த வண்டி நீங்கள் பை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2015 மாடல் 2 ஓனர் ரெனால்ட் கிட்டு கஸ்டமர் பாக்ஸ் சேர்த்துருக்காங்க. 275,000 கோட் பண்ணுறாங்க. ரெடி கேஷோட வாங்க, நான் உங்களுக்காக பேசி பெஸ்ட்டாக பேஸ் பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் இருந்தால் 200,000 மேலேயே 2.5 லட்சம் லோனே வாங்கி கொடுக்குறேங்க. ஜஸ்ட் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் கட்டாலும் நீங்கள் ஒரு ரெனால்ட் கிட்டு கார் வாங்கலாங்க. ஏசி பாஷை போகணும் எல்லாமே இருக்குங்க. அப்படின்னா அடுத்து வந்து சாண்ட்ரோட லேட்டஸ்ட்டுங்க, 2011 மாடல் 1 ஓனருங்க. இந்த வண்டி கஸ்டமர் பாக்ஸ் இருக்காங்க. 2.5 லட்சம் கேட்குறாங்க. ரெடி கேஷ் வாங்க, முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பேஸ் வாங்கி தரேங்க. இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் 1.5 லட்சம் லோனே வாங்கி கொடுத்துடலாங்க. அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா 2015 மாடல் 1 ஓனர் ரெனால்ட் கிட்டுங்க, ஆர்எக்ஸ் டீங்க, டச் ஸ்க்ரீன் ஜிபிஎஸ் எல்லாமே வந்து ஏசி பாஷை போட்டு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் வரைக்கும். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக கூலிக்கையில் எல்லாமே போட்டிருக்காங்க. 4 டைம் பார்த்தீங்கன்னா முக்கால் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற பேச பார்த்தீங்கன்னா 275,000, அதுவும் ரெடி கேஷோட வாங்க, பெஸ்ட்டாக பேஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு லோன் வேணும் சொன்னாலும் 2 to 2.5 லட்சம் லோனே வாங்கி கொடுத்துடலாங்க. அர்சகாசன் இந்த வண்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அர்சகாசன் ஆப்பே இருக்குது, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இங்கிருக்கு அத்தனை வண்டியுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து போலோ தெரியுதுன்னா சூப்பரான ஒரு போலோ, அது டாப் எண்ட் வேண்டி ஹைலைன் மாடல் TN 45 நம்பருங்க. 2014 மாடலுங்க, 2 ஓனருங்க, வித் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கிறவரும். 4 டைமே ஒரு 50-40% கண்டிஷன் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் 475,000 கேட்குறாங்க. அதுவும் ரெடி கேஷோட வாங்க, உங்களுக்காக நம்ம பெஸ்ட்டாக பேஸ் பண்ணி கொடுத்துலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரிஜினல் கிலோமீட்டர் 94 கிலோமீட்டர் ஒன்று, ஒரு சூப்பரான வண்டி. அது கோயம்புத்தூர் நம்பருங்க. ஃப்ரண்ட் இருந்து பேக் வரைக்கும் பெயிண்ட் டச்சப்போ ஆக்சண்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே இல்லை, பக்கா ஒரிஜினாலிட்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோவும் இருக்குது, ரிமோட் லாக் இருக்குது, சென்டர் லாக் இருக்குது, அடுக்கிக்கிட்டே போகிற அந்தளவுக்கு டாட்டாக்கில் சூப்பரான ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிக்கு. 2006 மாடலுங்க, 26 வரைக்கும் பேப்பர் கரண்டுங்க. 2 ஓனர் வண்டி எடுத்தால் நீங்கள் 1 ரூபா செலவான வேண்டாம், பெட்ரோல் மட்டும் போட்டால் போதும். என்ன பண்ணும், பெட்ரோல் மட்டும் போட்டால் போதும். ஐடியாக்கும் இந்த வண்டி வந்து பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டில் 75,000 டவுன் பேமெண்ட் கட்டுங்க. 75,000 நான் லோனே உங்களுக்கு போட்டு தரேங்க. இந்த வண்டியை பற்றி மேற்கொண்டு நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நேராக ப்ளே ஸ்டோர் போங்க, சகாசன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், எல்லா வண்டியுமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சிங்கிச்சா சிங்கிச்சா சவுப்பு கலர் சிங்கிச்சா சொல்லி ஒரு பாட்டே வந்திருக்கும். அந்த வகையில் ஒரு சூப்பரான வண்டி, அதுவும் அட்ராக்டிவான கலரில் சவுப்பு கலர். இதுவும் TN 38 நம்ம கோயம்புத்தூர் வண்டி தாங்க. 2008 மாடல், டிக்கி வச்ச வண்டி, ஏசி பாசிட்டிவ் வர டைப்புங்க. 4 டைம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கண்டிஷனில் இருக்குது, ஆக்சன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது, பெயிண்ட் அச்சு தான் எஃப்சிக்காக பண்ணி வச்சுக்காங்க. இந்த வண்டிக்கு 5 வருஷம் பேப்பர் கரண்ட், 1 வருஷம் இன்சூஸ் பண்ணாலும் பண்ணி கொடுத்தா, இல்லை அதுக்கு உண்டான ப்ரைஸ் எனக்கு லெஸ் பண்ணி கொடுத்துருவேன், நீங்கள் உங்களுக்கு போய் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க. இந்த வண்டி பற்றி மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ப்ளே ஸ்டோரில் சகாசன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், எல்லாமே டீலர் தெரியும். வாங்க முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். வெறும் 99,000 காரா, ஆமாங்க, ஃபோர்டு ஃபேஸ்டா பெட்ரோல் வண்டி, 2006 மாடலுங்க, 2 ஓனர். இந்த வண்டிக்கு கேட்குறாங்க வெறும் 99,000 ரூபா, ஏசி பாஷை பவுண்டை வந்துருங்க. இந்த வண்டியை பற்றி மேற்கொண்டு நீங்கள் டீட்டெயில் தெரியணும், நேராக ப்ளஸ் ஸ்டோர் போங்க, சேஸ் ஆகஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காருங்கிறது ஆடம்பரம் இல்லை, அத்தியாவசியங்கிற கண்டிஷனில் வந்துருச்சு. இன்றைக்கி நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஆடம்பரத்துக்காக காரை வாங்கவே வேண்டாம். ஏன்னா காரை நம்ம வாங்குறது விஷயம் இல்லைங்க, அதை மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. காரை வீட்டில் நிறுத்தி வச்சுருந்தா வருஷமான இன்சூரன்ஸ் போடணும், 6 மாதத்துக்கு ஒருக்க ஆயில் மாற்றணும், அலைன்மெண்ட் பார்க்கணும், டயர் சும்மா டயர் வெட்டையாயிரும். அதனால் கார் வாங்குறதோட அதை மெயின் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. அதனால் நீங்கள் அத்தியாவசியம் இருந்துச்சு, உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் கார் வாங்கல, தவிர ஆடம்பரத்துக்காக கார் வாங்க வேண்டாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ காசு நம்ம சேர்த்து வச்சு ரெடி கேஷாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். கார் வாங்கினா ஈஸியாக லோன் கிடைக்குது, ஏன்னா நாங்களே சொல்கிறோம் லோன் ஈஸியாக கொடுத்துடலாம் சொல்லி, பட் கிடைக்குன்னா நீங்கள் ஆசைக்கு அப்போ வாங்கினாலும் மாதம் 30,000 சல்லு சல்லு போயிட்டே இருக்கும், அந்த இஎம்ஐ கட்டும்போது தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அதனால் உங்களால் முடிஞ்சாலும் அதை பண்ணுங்கள், இல்லையா பொறுமையாக சேர்த்து வச்சு. என்றைக்கும் நம்மளால் முடியாதுங்கிற விஷயம் கிடையவே கிடையாது, சேர்த்து வச்சு நீங்கள் கண்டிப்பாக பின்னாடி ஒரு நாள் பண்ண முடியும், அதுக்குன்னா நல்ல விஷயம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா காருங்கிறதோட முதல்ல வீடு, வீட்டை சொந்தமாக கட்டுங்க, அடுத்து காரை சொந்தமாக வாங்கி நிறுத்துங்க. நம்ம வீடியோ பார்த்து அர்சாகாஸ்க்கு இவ்வளோ தூரம் ஆதரவு வச்சு எல்லாத்துக்குமே நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க. தீபாவளிக்கு என்னென்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியா நீங்கள் எல்லாம் கமெண்ட்டில் முடிஞ்ச வரைக்கும் போட்டு விடுங்க. உங்கள் கமெண்ட்டை பார்த்து நம்ம என்ன மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணலாங்க. ரொம்ப நன்றிங்க.